வெற்றி பெற்றாங்க. மாரத்தான் பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்டே டியூன்ட் டு சென்னை எஃப்எம். எந்த ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மள சிலர் நமக்கே தெரியாம அந்த சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் நடுவில் கனெக்டிங் ஃபேக்டர்ஸாக இருந்திருப்போம். இதை நேச்சர்னு சொல்லுவாங்க, சிலர் கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் கேஎஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் இன்னொரு பெரிய விஷயமா எப்படி மாறுச்சுன்றதை பற்றின தான் இந்த கதை. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, எனக்கும் அப்படி தான். பட் என்னோடய பிரச்சனை வேற மாதிரி. சரிங்க சார், ஓகே சார், ஓகே. சரி சரி சார், ஓகே சார். சரியான இது என் பேர் வரும்போது. ஹலோ, உன்னை மட்டும் தனியா கூட முடியும், போய் உட்காரியா? இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன், உட்காரியாண்ணா. மிஸ்டர் குஞ்சித பாதாம், மிஸ்டர் குஞ்சித பாதாம், குஞ்சித பாதாம். ஹலோ, யாருங்க இங்க குஞ்சித பாதா? இதான் என் பேரு தான் என்னோட பிரச்சனை. அம்மா உள்ளேனமா, டேவிட் உள்ளேனமா, தீபேஷ் உள்ளேனமா, குஞ்சிதபாதம் உள்ளேனமா. ஷோ, எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? எல்லாரும் என் பேரை கேட்டு சிரிக்கிறத பார்த்தப்போ எனக்கு முதல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏ பிச்சியா, ஏ பிச்சியா, ஏ பிச்சி. ஆனா நம்ம யாரும் யாரோட பேரை முழுசா கூப்பிடுறது இல்ல இல்லையா? இந்த குஞ்சிதபாத சாமி தாண்டா உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துச்சு, அதனாலதான் உனக்கு இந்த சாமியோட பேரு. என் பேருக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டது 900 படிக்கும் போதுதான். 1500 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலும் 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலும் முதல்வதாக வந்த மாணவன் குஞ்சி. ஏன்டா எல்லாம் சிரிக்கிறீங்க? குஞ்சிதபாதம் வாப்பா. அன்னைக்கு ஏன்டா ஜெயிச்சோம்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். டே தம்பி, கொஞ்சம் பொறுமையாடுறா. இந்த வருஷம் முடிஞ்ச உடனே ஸ்கூலில் பேசி. என் பேரை மாற்றினாலும் இனிமேல் ஸ்கூலுக்கே போவேன். இது சாதாரண விஷயமா? என்ன பேர் வேணும்னு சொல்லுங்கள், நான் கெசட்லேயும் மாற்றிட்டு டிசிலையும் பேரை மாற்றி கொடுத்துட்றேம்மா. டேய், இதுக்கெல்லாமாடா ஸ்கூலுக்கு வர மாட்டேன்பா. அதுக்கப்புறம் என் பேரை மாத்தணும் நான் எப்பவும் நினைக்கல. மா, எவ்வளவு நேரமா? டைம் ஆகுது. இதோ 5 நிமிஷம் தான், ரெடி ஆயிடும்.
அம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், அந்த கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். டேய் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் இருக்கு, எதுக்குடா அப்படி பறக்குற? அம்மா ஸ்பெஷல் கிளாஸ் மா, ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் ஃபாலோ பண்ண முடியாது, அப்புறம் வேற ஒன்னாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். யூ ஆல்வேஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங். சரி ஜாக்கிரதையா போ. பீட்டர் என்னோட ஃப்ரெண்டு, பிரச்சனைனா இவங்க தான் வருவேன் சின்ன வயசுல இருந்தே. மச்சான் உன் பிரச்சனைக்கு உன் பேரை மாத்தின நல்லது எனக்கு தோணுதுடா. மச்சான் உன் பேரை மாத்தது தானே அது கரெக்டா இருக்கும். மச்சான் உன் பேரை மாத்துறத தவிர வேற வழியே இல்லடா, பேரை மாத்து மாத்தாம போ. தயவு செஞ்சு என் கடப்பக்கம் மட்டும் வராதரா. பீட்டர் அண்ணா, டீயா காஃபியா? அபூஸ் சின்னங் சார் இல்ல, அண்ணா வந்திருக்காரு. அண்ணா அயல் நாட்டு அதிபர், இவர் அப்படியே விருந்தாமல் பண்றாரு. காட்டன்னா தூங்கி எழுந்திரிச்சா கண்ணு முன்னாடி நிக்கிற ஃபிகரை பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சைக்கிளை மிஸ்ட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு டீயா காஃபியா பினாயில் வாங்கி ஊத்து. நக்கலா அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிற உனக்கு என்னடா தெரியும் லவ் பத்தி? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி என்ன சார் உங்க ப்ரொசீஜர்? குட் க்வெஸ்டின், வெள்ளவா சொல்றேன் வா. அவ இப்ப இங்க வருவா, அதான் ப்ரொசீஜரா? வந்து என்ன பாப்பா பாரு, நேத்து எங்க அப்பனை கூட தான் பார்த்தா. எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனா உன் பேர் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு. நான் வேணும்னா ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு சொல்லவா? மா என்னமா சுசிலா வீடு காலியா இருக்கு? அவங்க நைட்டோட நைட்டா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்களேடா, உனக்கு தெரியாதா? அட பாவி, ஒரு பொண்ணை ஊற விட்டே ஓட வச்சிட்டியாடா. இதுக்கு தான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருப்பாளோ. இருக்கும், லாரி பிடிக்கணும், சாமான்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ல. என்ன இருந்தாலும் உனக்கு யார் என்ன உதாசீனப்படுத்தினாலும் அது எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அம்மாவோட உயிருக்கு முன்னாடி 3 வயசில் எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறமா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. மிச்சத்தை அடுத்த மாதம் சேர்த்துறானாச்சு. எதுக்கு வீணா கஷ்டப்படுறீங்க? பையனை கடைக்க அனுப்பிச்சா வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் ஒத்தாசா இருக்கும்ல? இல்லைன்னாச்சி, அவன் படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும். எங்களை மதிக்காத சொந்தக்காரங்க முன்னாடி என்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டணுங்கிறது அவங்களோட ஒரே லட்சியமா இருந்துச்சு. எங்க அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இன்னைக்கு எங்கள் அம்மா என் கூட இல்லை. எங்கள் அம்மாவோட ஞாபகம் அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. சார் 6 மாசமாக சொல்லிட்டு இருக்கேன் பேர முழுசாக கூப்பிடுங்கன்னு, ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இதில் என்ன இருக்கு? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வா யாரும் கூப்பிட முடியா இருக்கு. சார் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சார் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ யாரியா லூசு? நீ இந்த கம்பெனியோட சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். ப்ளடி வாட்ச் யுவர் வேர்ட். சார் இப்போ என்ன சார் தப்பா கேட்டேன்? என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு கேக்குற தப்பா? இப்போ பாலகிருஷ்ணன் பாலுன்னு கூப்பிடுறேன், கிருஷ்ணமூர்த்தியை கிட்டுன்னு கூப்பிடுறேன். எனக்கு எப்படி கூப்பிட்ட வசதியா இருக்கோ அப்படி கூப்பிடுறேன். உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? நீ இப்ப வேலையை விட்டு போயிடு, உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இங்கே இரு. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்னு இங்கே பட்டிமன்றம் போட முடியாது, எனக்கு வேலை இருக்கு. அதுக்காக எல்லாரும் போய் அடிச்சிருவியா? 5 வருஷம் அப்படியே பதிஞ்சிருக்கு, உனக்கு கேட்கறது காலையில் நினைச்சிட்டு இருக்கியா?